மொபைல் சத்யாவில் புத்தம் புது ஆஃபர்ஸுடன் அனைத்து பிராண்ட் லேட்டஸ்ட் மொபைல்களும் மிக குறைந்த இஎம்ஐயில் கிடைக்கிறது. இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ் பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் ஹிடன் யுஎஸ் வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஹிடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து, பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்று ஒரு சூப்பரான மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு, பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா எப்போவுமே அவங்களோட ஒரு ஸ்டார் பிளேயர் நின்று அடிச்சு கொடுத்தா வந்து வின் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு டீமாக ஃபுல்லாக கிளிக்கானா வந்து வின் பண்ணுவாங்க. அதை தாண்டி மற்ற பிளேயர்ஸ் அடிச்சு வின் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஆனால் நேற்று அந்த விஷயம் நடந்துருந்துச்சு. சசாங் சிங் அப்படிங்கிற பிளேயர் அடிச்சு கொடுத்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. குஜராத் டைட்டன்ஸ் ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்தோன்னா கேம் அவங்க கையில் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மொத்தமாக கேமை விட்டு தோற்று போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சோட ஃபுல் அனாலிசிஸ் ப்ளஸ் வந்து சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சும் நடைபெற இருக்கு. ஸோ அந்த மேட்சை பற்றின ஒரு ப்ரிவியூவாகவும் இந்த வீடியோ இருக்கும். நம்ம முத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முத்து ப்ரோ, உங்கள் ரியாக்ஷன்ல இருந்தே தெரியுது பஞ்சாப் வந்து எவ்வளவு ஷாக் கொடுக்குற வகையில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ சசாங் சிங் அவர் தான் வந்து நேத்தோட ஹீரோ. நம்ம பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து மேட்சை வின் பண்ண வைப்பார் அப்படின்னு. ஸோ எப்படி இருந்துச்சு நேற்று மேட்ச்? ஐயோ மேட்சாது, அதாவது குஜராத் வந்து கையை விட்டு போயிருச்சு, அதுக்கப்புறம் இந்த எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சசாங்க் சிங் செம்மையா விளையாடினாரு, அதுக்கப்புறம் அசுதோஷ் பயங்கரமா விளையாடினாரு, எல்லாமே ஓகே. ஆனா குஜராத் கையில இருந்த ரெண்டு பாயிண்ட் இப்ப தரவாத கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த ரெண்டு பாயிண்ட் எப்படி எடுக்க போறாங்க? நம்ம இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டார்ட்ல இருந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியிறப்ப குஜராத்துக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு, ஏன்னா கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போயிருந்தாரு. க்ளோஸ் டு 200 வந்துட்டாங்க, அவங்களுக்கு டார்கெட் 200 அப்படிங்கிறப்போ குஜராத்தோட பேட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கில் நின்று வந்து பண்ணி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? அது மேட்ச் வின்னிங்ஸ். அதாவது மேட்ச் முடிஞ்ச உடனே கில் கிட்ட கேட்டாங்க, நீங்க 15 ரன் கம்மி அடிச்சிட்டீங்களோ, 10 ரன் கம்மி அடிச்சிட்டீங்களோன்னா அவர் வந்து இல்ல இது இது ஒரு தேவை, ஒரு ஒரு கரெக்டான ஸ்கோர்னு சொன்னாரு. ஏன்னா நானும் உங்ககிட்ட சொல்லுவேன், குஜராத் டீம் வந்து 160-180 டீம் மட்டும்தான், அதுக்கு மேல அவங்களால அடிக்க முடியாது, அதுக்கு கீழே அவங்களால அடிக்க முடியாது. அது அந்த ஸ்டாண்டர்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணி பேட்டிங் போச்சு. இன்ஃபேக்ட் 180 சொன்ன 200 வந்தப்போ அது மேட்ச் வின்னிங் ஸ்கோர் தான் அந்த டீமுக்கு. அவங்க போலிங் ரொம்ப சுமாரா போட்டாங்க, எஸ்பெஷலி ஒரு ஒரு சில பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. பஞ்சாப் பேட்டர்ஸ் கிட்டே நோ கிரெடிட் டேக்கிங் அவே, பட் இவங்க ரொம்ப சுமாரா போலிங் போட்டாங்க லாஸ்ட்ல. ஸோ பஞ்சாப்போட அந்த பேட்டிங் பத்தி பேசிடலாம். நம்ம வந்து குஜராத் பவுலிங் சுமார்னு சொன்னாலும் விக்கெட்ஸ் வந்து ஏர்லியா வந்து எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. மேட்ச் வந்து இவங்க கைக்குள்ள இருந்த மாதிரியே தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த செகண்ட் 2-10 ஓவர்ல தான் பார்த்தோன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் இன்னிங்ஸ்ல தான் சசாங் சிங் அப்படி மேட்ச் வந்து எடுத்துட்டு போறாரு. கடைசியில வர பேட்டர்ஸ் எல்லாம் அப்படி கொண்டு போறாங்க மேட்சை. எப்படி இந்த பிளேயரையா வேண்டாம், நான் ஆக்ஷன்ல வந்து இந்த பிளேயரை விரும்பல, வேற ஒரு பிளேயரை நினைச்சேன் அப்படின்னு திரும்ப வாங்கினது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. குஜராத்தோட பவுலர்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க, விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க, முக்கியமான விக்கெட்ஸ்லாம் எடுத்தாங்க. நம்ம பேசணும், தவானோட விக்கெட் தான் குரூசியலாக இருக்கும், அவர் தான் வந்து நின்று வந்து கொண்டு போகணும் இன்னிங்ஸ் அப்படின்னு அவரோட விக்கெட்ஸையும் எடுத்துட்டாங்க. மொத்தம் 4 விக்கெட் வந்து போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் நின்று ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறது பஞ்சாப் டீம்ல இது வரைக்கும் நம்ம பெருசா பார்த்ததே இல்லை. பெரிய ஆச்சரியம் அதான், அவரே டக் அவுட், ஏய் நம்ம டீமா இது அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடா அவங்க பண்ணாங்க. ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ், ஒருத்தர் அசுதோஷ் ரயில்வேஸ்க்காக ஆடுற பிளேயரு, 11 பால் 50 அடிச்ச பிளேயரு, அவரை இன்னால் வரைக்கும் யாருன்னு காட்ட கூட இல்ல. இம்பாக்ட் பிளேயர் அனுப்பிருக்கோம். ஆஷ் நேரம் எல்லா போலர்ட்டையும் பேசினாரு, ஆனா சிக்கர் தவன் ஒரே ஒரு பேட்டர்ல மட்டும் பேசினாரு, மச்சான் ஏதோ போய் அடுறா, பால் உன் கண்ணு முன்னாடி இருந்தா போய் அடுறா, அது மட்டும் தான் சொல்லியிருந்தா. அவர் கண்ணா பின்னா டப்பு டப்புன்னு அடிச்சிருந்தாரு. ஏன் ஒரு பால் தலைக்கு மேல போச்சு, கை பேட்ல பட்டதுக்கு வைடு கேட்டாரு அவரு. அதுக்கப்புறம் இவரு செட் ஆயிட்டாரு, இன்னொரு சிங்கு, அவர் கண்ட பால் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரஷீக் கான் எல்லாம் யாருன்னு மதிக்கிறான் இவங்கலாம், அதாவது பெரிய பேட்டர்ஸ் தான். அதாவது இந்த காலத்தோட தோனி கோலி எல்லாரும் தான் ரஷீக் கான் மதிக்கிறாங்க. சின்ன பசங்க எல்லாம் வந்து மடங்கி போல அடிக்கிறாங்க, அதை பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஒரு இந்தியன் கிரிக்கெட் ரசிகனா. சொன்ன மாதிரி ரஷீக் கான் இந்த சீசன்ல அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்கல. நம்ம வந்து ஒவ்வொரு மேட்சுமே மேட்ச் போய் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் நினைக்கிறீங்க ரஷீத் கான் கிட்ட இருக்கிற அந்த பெரிய பிரமிப்பு வந்து போயிருச்சா பேட்டர்ஸ்க்கு?
அது திரும்ப வரும், அது திரும்ப நம்ம பசங்க அடிப்பாங்க. எனக்கு ரஷித் கான் ரொம்ப நல்லா போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஏன்னா அதை நான் பாத்திருக்கேன். எனக்கு ஒரு சமீர் ரிஷி மடக்கி போட்டு அதை சிக்ஸ் அடிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அது ஒரு சஷாங்க் சிங் மடக்கி போட்டு பெரிய எதிரடி அடிச்சு ஸ்கொயர் லெக் வேலை சிக்ஸ் அடிக்கிறது பெரிய விஷயம். இதுதான் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வேணும். ஓவரால் இந்த மேட்சை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, ஸ்டார்ட் வந்து குஜராத் பக்கமாக இருந்துச்சு, அப்புறம் மெதுவாக மேட்ச் பஞ்சாப் பக்கமாக மாறிச்சு, ஒரு புதுசாக ஒரு ஹீரோ வந்து எமர்ஜ் ஆகியிருக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச் ஓவராலாக என்ன மாதிரி இருந்துச்சு, உங்கள் சர்க்கிளில் கமெண்ட்ரி சர்க்கிளில் என்ன பேசிக்கிட்டீங்க மேட்ச் போயிட்டு இருந்த சமயத்தில்? ஓவராலாக குஜராத் கையில் இருந்த மேட்சை பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க பஞ்சாப். ஏன்னா மேட்ச் இப்போ ஒரு 40 ஓவர் மேட்ச்னா 36 ஓவர் வர ஒரே ஒரு டீம் தான் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. எப்போ முடியும் எப்போ முடியும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்க இருந்தோ ரெண்டு பிளேயர்ஸ் வந்தாங்க, தட்டி பறிச்சுட்டு போனாங்க. எப்படி இந்த மேட்ச் போய் விட்டாங்க? ஒருத்தர் அடிக்கிறாருன்னு தெரியுது, சசாங்க் சிங் அடிக்கிறாரு, வேற இன்னும் 5 bowler வச்சிருக்கீங்க, எல்லாரையும் அடிக்கிறாரு. அப்ப 6வது bowler எடுத்துட்டு ராகுல் தேவாட்டியா இருக்காருல்ல, லெக் ஸ்பின் கொடுக்க வேண்டியதானே இன்னொரு ஓவரு, அது ஏன் கொடுக்கல, கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனா பரவாயில்ல, எப்படி ஃபெயில் ஆயாச்சு, அதுக்கு இன்னும் ட்ரை பண்ணி பார்த்தாவது இது பண்ணலாம்ல. லாஸ்ட் ஓவர் அந்த நல்கண்டை கொடுக்குறாரு, அதுக்கு உமேஷ் யாதவ்க்காக கொடுத்துருக்கலாம், அவர் ஏற்கனவே ஒரு ஓவர் டிஃபெண்ட் பண்ணிருக்காரு, அந்த கான்பிடன்ஸும் உமேஷ் யாதவ் இருக்காரு. நீங்க கடைசியில உமேஷ் யாதவோட மோட்டிவேஷனையும் குறைச்சிட்டீங்க, நல்கண்டையோட மோட்டிவேஷனையும் குறைச்சிட்டீங்க, அப்ப என்ன? இப்ப இன்னைக்கு மேட்ச் வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் சசாங்க் சிங் தான். அவரோட ஸ்டோரி என்ன, அவர் எங்க இருந்து வராரு, எப்படி வராருங்கிற மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். அவர் மும்பை பிளேயர் தான், அவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு, அவர் மும்பைல பார்ன் ப்ராடப் தான், இப்ப சத்தீஸ்கருக்காக விளையாடுறாரு அவரு. அவரை தான் ஆக்ஷன்ல எடுத்து இவங்க வேண்டாம்னு சொல்லி, எனக்கு 18 வயசு சசாங்க் சிங் தான் வேணும், இவர் 32 வயசு சசாங்க் சிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க எடுத்தது. ஆனா அடிச்சாரே ஒரு அடி, பட் மொத மேட்ச்ல அவங்க ஃபேத் காமிச்சாங்க, இந்த சசாங்க் சிங்கை நாங்க எடுத்துட்டோம், அதாவது பஞ்சாப் டீம் ஒரு விஷயத்த குறையே சொல்ல முடியாது, எடுத்துட்டோம் அப்படின்ற விளையாட வைக்கிறோம்னு இல்லாம, இவரோட ஸ்கில்ஸ் எங்களுக்கு பிடிக்குதுன்றதுனால விளையாட வச்சாங்க. பட் விளையாட வச்சு அவரோட ஸ்பீட்ட ரீப்ளே பண்ணி என்ன மாதிரி சிக்ஸ் எல்லாம் அடிச்சாரு ஸ்ரீராம், மடக்கி மடக்கி அடிக்கிறாரு, எவன் போட்டாலும் மடக்கி மடக்கி அடிக்கிறாரு, பெரிய ஹிட். இன்னைக்கு மேட்ச் இருக்கு, சிஎஸ்கே மேட்ச், முக்கியமான மேட்ச் நம்ம மேட்ச். சோ எப்படி இருக்க போகுது சிஎஸ்கே மேட்ச்? ஓகே, முக்கியம் தான், நமக்கு முக்கியம். டோர்னமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படியும் சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எஸ்ஆர்ஹெச் வந்து பயங்கரமா ஹோம் கிரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க, மும்பை கூட பார்த்தோம்னா அவ்வளவு ஸ்கோர் பண்ணிட்டு வராங்க, பயங்கரமான பவர் ஹிட்டர்ஸ் இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க சிஎஸ்கே? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேமே தோத்துருக்குறாங்க, சிஎஸ்கேயோட பவர் ஹிட்டர்ஸ் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல தோனியை தவிர, என்ன நடக்க போகுது? லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணாங்க? சார் ஹெச் ஒரு பெரிய ஸ்கோர், அதுக்கப்புறம் 270 எல்லாம் அடிச்சுட்டு அடுத்த மேட்சே வந்து தோத்தாங்க, அது இன்னொரு கதை. சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க? சிஎஸ்கே டெல்லி கேங்ஸ்டா தோத்துருக்காங்க, இந்த மேட்ச்ல என்னென்னலாம் சரி பண்ணிக்கணும்? ஒரு சில மேட்ச் இந்த மாதிரி போகும், எதுவுமே பண்ண முடியாது, அந்த மேட்ச் தப்பா போயிருச்சு, அதை விட்டுருவாங்க. சிஎஸ்கே அஸ் அ மேனேஜ்மெண்ட் அதை விட்டுருவாங்க, விட்டுட்டு எஸ்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கான்றதை வச்சுதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா அதே ஃபார்முலா, ருத்துராஜ் ஆங்கர் ரோலு, இவரு ரச்சின் ரவீந்திரன் அடிக்க போடுறாரு, அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்னு வரப்போ அதே ஃபார்முலா தான் நம்ம பார்க்க போறோம், ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. சிஎஸ்கே தான் மோஸ்ட் போரிங் டீம் இந்த டோர்னமெண்ட், எல்லா மேட்சும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும், எந்த சர்ப்ரைஸ் இருக்க போறது இல்ல, எதுவுமே இருக்காது. ஏன் முஸ்தபிஸ் ரஹ்மான் இல்ல, அவரு அவைபிளா இருக்க மாட்டாருன்ற செய்தி வருது, அவர் யூஎஸ் விசாக்காக திரும்ப பங்களாதேஷ் போயிருக்காரு, அவர் என்ன தீக்ஷனா திரும்ப வருவாரு. அண்ட் ஹைதராபாத் விக்கெட் அவங்க 277 விக்கெட் கொடுத்தா தீக்ஷனா மேபி ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்க மாட்டாரு. பட் இந்த டீமோட ராசியை பத்தி நமக்கு தெரியும், எம்எஸ் தோனி ஏதாவது பண்ணி அவருக்கு வந்து கடைசி 2 ஓவர் கொடுப்பாரு, தீக்ஷன் 4 விக்கெட் எடுப்பாரு. ருத்ராஜ் கொடுப்பாரா? ருத்ராஜ், ஓ வா, ஓகே, நான் ஸ்டம்ப் ஆயிட்டேன். ஓகே, ருத்ராஜ் கொடுப்பாரு, தீக்ஷனா 3 விக்கெட் எடுப்பாரு. ஓகே, அந்த பக்கம் மேல எஸ்ஆர்ஹெச் இப்ப போயிடலாம், உங்க விருப்பப்படி. எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் தோத்துருக்காங்க, ஒரு பயங்கரமான ஸ்கோர், ரெக்கார்ட் ஸ்கோர் வச்சுட்டு அடுத்த மேட்சே வந்து ரொம்ப சொதப்பலா தோத்துருந்தாங்க. அந்த மேட்சுக்கு அப்புறம் இப்ப வராங்க அவங்க திரும்ப ஹோம் கிரவுண்ட்ல, அவங்களுக்கு இந்த கேம் வந்து எப்படி இருக்க போகுது? திரும்பி அவங்க ஏன்னா எஸ்ஆர்ஹெச் இப்ப எல்லா டீமுமே ஹோம் கிரவுண்ட தன்னோட போர்ட்ரஸ் ஆகணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. குஜராத்தும் அதான் பண்றாங்க, எல்லா டீமும் அதான் பண்றாங்க, சிஎஸ்கே காலங்காலமா பண்ணிருக்காங்க, எல்லா டீமும் அதே தான் பண்றாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் இந்த பேட்டிங் விக்கெட் கொடுத்தாங்கன்னா எனக்கு என்னமோ சிவம் துபி எடுத்துட்டு போயிருவாருன்னு தோணுது கேம.
ஏன்னா ரெண்டு டீமும் நீங்க வந்து ஆன் பார் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட அதாவது எஸ்ஆர்எச் ஓட போலிங் சிஎஸ்கே விட ஒரு ஒரு சில டைம்ஸ்ல பெட்டரா தெரியுது. பட் இந்த டீமோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ சேர்த்து விட மாட்டாங்க. ரவீந்திர அவுட் ஆனாதான் தூபே வருவாரு, ருத்ராஜ் அவுட் ஆனாதான் ரஹானே வருவாரு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலயே இந்த டீம் பிளே பண்ணிட்டு போயிரும். சோ எனக்கு சிஎஸ்கே கிளியர் ஃபேவரட்ஸா தெரியாங்க இந்த கேம்ல. சரி, நீங்க எப்பவுமே ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பீங்க, நீங்க ரெக்கார்ட்ஸ் எதுவும் இருக்கிறீங்களா, டேட்டா எதுவும் இருக்குதா உங்க கையில எடுத்துட்டு வந்திருப்பீங்களே? 75% சிஎஸ்கே தான் வின்னு, இந்த ரெண்டு டீமும் 74.74 சம்திங் சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. வெற்றி சிஎஸ்கே பக்கம் இருக்கு. அண்ட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. ப்ரெடிக்ஷன், பிளேயர் ப்ரெடிக்ஷன், இந்த பிளேயர் வந்து சிஎஸ்கேல நம்பலாம், இந்த பிளேயர் வந்து நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச்ல நம்பலாம் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களோட ஃபேவரட். அதான் நான் எக்ஸ்பெக்டட் ஓபனர்ஸ் அந்த இதுல போல சிவம் தூபேன்றேன். சிவம் தூபே, ஓகே. புவனேஸ்வர் குமார் ஒரு பேருக்காக சொல்றேன், இந்தியன் பேரை சொல்றேன், யாருமே இருக்க மாட்டாங்க கேம்ல. இது சிஎஸ்கே டாமினேட் பண்ண போற கேம். ரொம்ப ஷேர்ஷாட்டா சொல்றீங்க. ஆமா, சரி, இந்த மேட்ச்லயே வந்து தோனியோட பேட்டிங்காக ஹைதராபாத் கிரௌட் வருவாங்களே, தோனியோட பேட்டிங்க்கு வாய்ப்பு இருக்குமா, பார்க்க முடியுமா? ஓபனிங்ல வருவாரு, டாஸ் முடிச்ச உடனே அப்படியே பாட கட்டிட்டு வந்துருவாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் பால் ஆட போறேன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு எல்லாரும். ஏங்க வாய்ப்பு இல்லையா அந்த மேட்ச்ல? ஐபிஎல் 277 அடிச்ச விக்கெட்ல தோனி எப்படிங்க வருவாரு? முஸ்தபிசூர் ரஹ்மான் பதிலா மோயின் அலி எடுத்துட்டு வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆச்சு, அப்ப தோனி இன்னும் ஒரு படி கீழே போவாரு. தோனி பேட்டிங் வாய்ப்பே இல்ல. காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டும் மாறும்போது உங்க மொபைல் மட்டும் பழசா இருந்தா எப்படி? லேட்டஸ்ட் மொபைல் வாங்கி ட்ரெண்டுக்கு வாங்க. குறைந்த இஎம்ஐ ஆப்ஷனுடன் உங்கள் சத்யாவில் இப்போது நீங்கள் திரும்பி வாங்கும் அனைத்து பிராண்டட் மொபைலுடன் கூடவே நான்ஸ்டிக் டவர் காம்போ கிஃப்டையும் அள்ளி செல்லுங்கள். இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு, கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.